हेलो गाइस वेलकम बैक टू स्मार्ट गेम्स तमिल नम्बर इनके ना पाक போறோம்னா நேத்து ஒரு வீடியோ போட்டுருந்தோம் கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்ல எப்படி நம்ம ஹீரோயிக்கு இல்ல கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்றது ஃபாஸ்டா புஷ் பண்றது அப்படினு நம்ம ஒரு 5 டிப்ஸ் வீடியோ போட்டுருந்தோம் அந்த வீடியோக்கு நிறைய பேர் பார்த்துட்டு பார்ட் 2 வீடியோவும் கேட்டிருந்தீங்க அது மட்டும் இல்லாம சோலோவா அதாவது ரேண்டம் பிளேயர்ஸ் கூட எப்படி நம்ம போய் ரேங்க் புஷ் பண்றது அப்படினு கேட்டிருந்தீங்க நம்ம வந்து ரேண்டம் பிளேயர்ஸ் கூட புஷ் பண்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் அது வந்து நம்ம எப்படி ஈஸியா நம்ம போய் அடிக்கலாம் நாம எப்படி ஈஸியா ரேங்க் புஷ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் யார் யாருக்கெல்லாம் பார்க்கலாம் அப்படினு நான் சொல்லிறேன் எல்லாரும் பாருங்க ஆனா யார் யாருக்கு இது இந்த வீடியோ அப்படினு நான் சொல்லிறேன் நிறைய பேர் இருப்பாங்க அதாவது உங்களை வந்து உங்க ஸ்குவாடாவே சேர்த்துக்க மாட்டாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸே இருப்பாங்க அவங்களை விளையாட கூட்டி போக மாட்டாங்க உங்களை தனியா விட்டுருவாங்க நீங்க மட்டும் தனியா விளையாடிட்டு இருப்பீங்க யாருமே கூட இல்லாம ரேங்க்கும் உங்களால புஷ் பண்ண முடியாது ஒரு டைமண்ட் வந்துட்டு திருப்பி நீங்கள் அடுத்த சீசன் மாறிடும் அப்படி இல்லைனா ஹீரோயிக்கு போயிடுவீங்க ஒரு மாதிரி லாஸ்ட்டாக ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோயிக்கு போவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்த ஒரு நாள் ரெண்டு நாளே ஹீரோயிக்கு போயிட்டு கெத்து காமிச்சுட்டு இருப்பானுங்க உங்களை மட்டும் மட்டம் தட்டின் இருப்பாங்க அப்படிலாம் அவங்க நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது இதை பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக ரேங்க் புஷ் பண்ணி ஹீரோயிக்கு போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி கெத்து காட்டுங்க அதுக்கப்புறம் அவங்களே உங்களை கூப்பிட்டுப்பாங்க விளையாடுறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணுவானே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் எப்பயுமே நீங்கள் ஒரு கன் எடுப்பீங்களா அதாவது M500 இல்லைனா G18 அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டு பிஸ்டல் இருக்கும்ல அப்படி அதில் எடுக்கும்போது வந்து உங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துடாதீங்க அது ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் உங்கள் ஸ்குவாரில் எல்லோரும் என்னென்ன வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு செக் பண்ணுங்கள் ஒரு ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணி டக்குன்னு செக் 10 செகண்ட் இல்லை 5 செகண்ட் வெயிட் பண்ணி டக்குன்னு செக் பண்ணிடுங்க அவங்க வாங்கியிருக்காங்க என்னென்ன வாங்கியிருக்காங்க M500 ஒரு ரெண்டு பேர் வாங்கியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஷார்ட் ரேஞ்சில் என்ன G18 இல்லைன்னா பார்த்து வாங்கிக்கோங்க அப்படி அது கூட இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று வந்து அந்த இடத்த பொறுத்து தான் நம்ம கன்னு சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இப்போ இந்த கிளிப்பில் ஓடிட்டுருக்குல இந்த மாதிரி இடமா இருந்ததுன்னா ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது வந்து லாங்கில் இருக்குது ஆனால் பக்கத்து பக்கத்தில் வீடும் இருக்குது அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க லாங்கில் இருக்கிறதுனால நம்மளுக்கு M500 ஒன் டேப் அடிக்கலாம் அப்படி இல்லைனா வீடு குட்டி குட்டியாக இருக்குது இதுவும் G18 கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவே நீங்கள் பொச்சனாக்கு மாதிரிலாம் இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு இது தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் M500 ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா லாங்கு லாங்குன்றதுனால இங்கேருந்து ஒரு கொஞ்சம் கேப் இருக்கும் அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு அதனால் நீங்கள் வந்து M500 வச்சுக்கலாம் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு எடுக்காமல் ஒரு ரெண்டு பேர் ஒரு கன்னும் இன்னொரு ரெண்டு பேர் வேறு கன்னும் எடுத்துக்கிட்டால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் நம்ம வந்து சொல்ல முடியாதுல ரேண்டம் பிளேயர்ஸ்லாம் போயிட்டேன்னா நீ அதை தான் எடுக்கணும் இதை தான் எடுக்கணும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது அவங்க இஷ்டத்துக்கு எடுத்துகிட்டு அவங்க ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு பக்கம் சுற்றின்னு இருப்பாங்க அதனால் நம்ம அவங்கள எதுவும் சொல்ல முடியாது நம்ம தான் மாற்றிக்கணும் நமக்கு என்ன கன்று வேணுமோ நம்ம பார்த்து தான் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் 2க்கு போயிடுவோம் டிப் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கிரானைட்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க கிரானைட்லாம் முக்கியமாக நீங்கள் யூஸ் பண்ணணும் கிரானைட்டு அப்புறம் ஃப்ளாஷ்பேங்க்லாம் கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சுருக்கணும் அதாவது நீங்கள் கிரானைட்லாம் ஏனோ தண்ணணும் ஒரு ரெண்டு கிரானை தூக்கி வச்சுட்டு போயிட்டே இருக்கக்கூடாது அதில் மாட்ட கூட மாட்டான் அது போய் விழுந்து அது கொஞ்சம் ஒரு 5 செகண்ட் கழித்து தான் வெடிக்கும் அது வரைக்கும் அவன் நிற்பானா சொல்லுங்கள் இனிமேல் எங்கேயாவது நின்னானா அவன் லூஸு பையன் அர்த்தம் அவன் ஏஞ்சி ஓடிடுவான் எப்படியா இருந்தாலும் அவன் ஈஸியாக ஓடி தப்பிச்சு போயிடுவான் உங்களுக்கு கிரானைட்டு வேஸ்ட்டாச்சு நீங்கள் ஈஸியாக கிரானைட்டில் முடிக்கிறத விட்டு சண்டை போட்டு ஒன்று முடிச்சிடலாம் இல்லை அந்த ரவுண்ட்லேயே நீங்கள் கூட நாக் ஆகிறதுக்கும் சான்சஸாக இருக்குது அப்படிலாம் நீங்கள் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு அந்த ரவுண்டு வந்து ஈஸியாக உங்களை கை விட்டு போயிடுது இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க கிரானைட் எப்பவுமே நார்மலாக தூக்கி போடாதீங்க குக் கிரானைட் பண்ணி போடுங்க குக் கிரானைட்னால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லை ஒன்று ரெண்டு பேர் ரொம்ப கம்மியாக தான் தெரிஞ்சிருக்காது முக்கால்வாசி பேருக்கு தெரிஞ்சிருக்கும் குக் கிரானைட்னால் என்னென்ட்டு குக் பண்ணி போடுங்க கிரானைட் எப்பயுமே குக் பண்ணும்போது கூட நீங்கள் அப்படியே வெளியில் வந்து நின்று குக் பண்ணிகிட்ருக்கக்கூடாது நீங்கள் கிராண்ட் போடுறீங்கன்றதே எனிமிக்கு தெரியக்கூடாது அந்த மாதிரி நிற்கணும் நீங்கள் நீங்கள் எதனா ஒரு கவர் எடுத்துகிட்டு நின்று கிராண்டை குக் பண்ணி டக்குன்னு அவங்ககிட்ட அடிக்கணும் க்ளோவால்லாம் போடும்போது க்ளோவால் மேலே தூக்கி அடிப்பீங்க அப்படிலாம் அடிக்காதீங்க க்ளோவால் சைடில் போட்டால் தான் நாக் ஆகும் இது கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் நல்லா இந்த கிரானைட் ஸ்ட்ராட்டஜிலாம் நிறையா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க ஒரு சில மீடியம் லெவல் பிளேயர்ஸ்லாம் அவ்வளோ கொஞ்சம் கம்மியாக தான் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா கிராண்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த க்ளோவால் மேலே தூக்கி அடிப்பாங்க இல்லை க்ளோவால் விட்டு தாண்டி தூக்கி அடிப்பாங்க அது தாண்டி எங்கேயோ போய் விழுந்துடும் யாருக்கும் ஒன்றும் டேமேஜ் கூட விழாது
அதனால கிரானைட்டு இந்த ஃப்ளாஷ்பேங்கெலாம் வந்து நீங்கள் நிறைய பேர் ஃப்ளாஷ்பேங் சத்தியமாக யூஸே பண்ண மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 70% ஃப்ளாஷ்பேங்கெலாம் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டில் எதுவுமே கையில் இல்லைன்னா வேணால் தூக்கி அடிப்பீங்க, அவ்வளோதான். ஃப்ளாஷ்பேங்கெலாம் எவ்வளோ யூஸ்ஃபுல்னு தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. ஒரு இனிமே ஈஸியாக அதை வச்சு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு அடிக்கலாம். இப்போ நீங்கள் லாஸ்ட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, லாஸ்ட்டில் இப்போது உங்கள் ஸ்குவாரில் 3 பேர் காலி, அவங்க ஸ்குவாரில் 3 பேர் காலி, நீங்களும் இன்னொருத்தன் தான் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஜோன் கிட்டே நெருங்கிடுச்சு, நீங்கள் ஒரு குளோவால் பின்னாடி ஒழிஞ்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சும்மா இமேஜின் பண்ணி பாருங்கள், அப்படி நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு இனிமையும் ஏற மாட்டான், நீங்கள் தான் அடுத்து ஏறணுன்னா. இப்போது உங்ககிட்ட ஜோன் வந்துச்சு, நீங்கள் இப்போ அவங்ககிட்ட ஓடணுன்னா, நீங்கள் ஓடினீங்கன்னா ஈஸியாக அடிச்சு முடிச்சுருவாங்க. அதனால் நீங்கள் டக்குன்னு ஃப்ளாஷ்பேங்கை குக் பண்ணிடுங்க. குக் பண்ணி டக்குன்னு அவங்ககிட்ட தூக்கி அடிச்சுட்டு தூக்கி அடிச்சுட்டு உடனே நீங்கள் ஓடுங்க பக்கத்தில். அந்த ஒரு செகண்டு மட்டும் அவனுக்கு அந்த பளிச்சுன்னு இருக்கும், கண்ணு தெரியாது. அந்த செகண்டில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி அந்த கரெக்டாக அந்த 1 செகண்டை யூஸ் பண்ணி நீங்கள் டக்குன்னு அடிச்சு முடிச்சிடணும். இப்படி கரெக்டாக நீங்கள் ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணி விளாட்னீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே ஹீரோயிக்கில் கிராண்ட் மாஸ்டர் ஈஸியாக புஷ் பண்ணலாம். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் வேணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் ரேண்டம் பிளேயர்ஸ் வச்சே நீங்கள் ஈஸியாக புஷ் பண்ணலாம். ரேண்டமாக ஒரு பிளேயர்ஸ் கூட விளாடும் போது ஒரு நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பிளேயர்லாம் ஆஃப்லைனாக வந்துடுவாங்க உங்கள் ஸ்குவாடில். ஒரு 2 பிளேயர் கூட ஆஃப்லைனாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி நேரத்துலலாம் நீங்கள் நல்லா டபுள் வெக்டார் அந்த மேட்ச்சில் டபுள் வெக்டார் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த M10 இந்த மாதிரி கன்லாம் எடுத்துக்கோங்க. இந்த OP29 அப்டேட்டில் M10 வெறித்தனமாக இருக்குது. கன் ஸ்கின்னே இல்லைன்னா கூட பரவாயில்ல, M10 வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். M10 சூப்பராக இருக்குது இந்த OP29 அப்டேட்டில். அதாவது நம்மளுக்கு இந்த M1W7 பவர் பார்ட்ஸ்னால நம்மளுக்கு இப்போ M10 நல்லா இருக்குது. M10 எடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு எது வாட்டமாக இருக்குது, எதில் நீங்கள் நல்லா அழுத்துவீங்க அப்படின்னு நல்லா யோசிச்சு, உங்ககிட்ட என்னென்ன கன்னுக்கு ஸ்கின் இருக்குது, அந்த கன்னை நம்ம யூஸ் பண்ண அடிக்கலாமா அப்படின்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி விளாடுங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு மட்டும், அதாவது உங்கள் ஸ்குவாடில் இருக்கிற இந்திக்காரனோ எவனோ எவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு நீங்கள் பேக்கப் கொடுத்து ஆடுங்க. நிறைய பேர் டபுள் வெக்டர் எடுத்தால் நூப்புன்ட்டுருவாங்க அப்படின்றதுக்கோசரம் நீங்கள் டபுள் வெக்டர் நிறைய பேர் எடுக்காமல் விளையாடுவீங்க. அவங்க என்ன சொல்லிட்டு போட்டோம் அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. நம்ம ரேங்க் புஷ் பண்ணுறோம், நம்ம எப்படின்னா விளாட்றோம், அவங்க சேர்த்துக்கலாம் அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு கவலை, அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. நீங்கள் என்ன ரூம் மேட்ச்சில் போயிட்டா நீங்கள் போய் டபுள் வெக்டர் எடுத்து ஆடுறீங்க, அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூம் மேட்ச்லாம் நீங்கள் போய் டபுள் வெக்டர் எடுத்து விளாட்ல, இதில் மட்டும் எல்லா ரவுண்ட்லையும் நீங்கள் எடுத்து விளையாட போகிறதில்ல. நீங்கள் எதனால் ஒரு சில டைமில் நீங்கள் மேட்ச்சை வின் பண்ணணும் அப்படின்னா டபுள் வெக்டர் எடுத்து விளையாடுனா ஈஸியாக நீங்கள் அந்த மேட்ச்சை ஜெயிச்சிடலாம். அதனால் நீங்கள் அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் நினச்சிட்டே இருக்காதிங்க, காதில் வாங்கிக்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன கன்று பிடிச்சிருக்கோம், கன்று விட்டுறதே எடுத்து அடிக்கிறதுக்கு தானேங்க விட்டுருக்காங்க. அப்புறம் எதுக்கு அதை எடுக்கக்கூடாது, இதை எடுக்கக்கூடாது பாட்டு அப்படின்றதுக்கு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்து விளையாடுங்க, அவ்வளோதான் சொல்கிறது, சிம்பிள் தான். ஆனால் நிறைய பேர் பிளேயராக இந்த 1 டேப் அடிக்கிறவங்க அப்படிலாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாம் டபுள் வெக்டர் எடுத்து அடித்தாங்கன்னா சரி நூப்புப்பா அப்படின்னு கலாய்ப்பாங்க. என்னடா 1 டேப் அடிக்கிறத விட்டு நூப்பு மாதிரி இதை எடுத்து அடிக்கிறான் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்குலாம் 1 டேப் அடிக்க தெரிஞ்சிருக்க, அவங்க ஈஸியாக அடிப்பாங்க. நமக்கு அவ்வளோ தெரியல அப்படின்னும் போது நீங்கள் வந்து இதுதான் பண்ணணும், இந்த மாதிரி அழுத்தி பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் அதிலே நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ட்ராக் பண்ணுறதுலாம் அதெல்லாம் எவ்வளோ ஈஸியாக கற்றுக்கலாம். தெரியுமா, டபுள் வெக்டர் எடுத்துன்னு போய்ட்டு ஈஸியாக நீங்கள் ஒரு குட்டியாக ஒரு ட்ராக் பண்ணி பாருங்களேன், அவனுக்கு ஹெட்டுக்கு அப்படியே மண்டை தெரிச்சு போயிடும், அந்தளவுக்கு உள்ளவன் ஹெட் ஷாட்டு. அதனால் டபுள் வெக்டர்லேயே நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். அதனால் நிறைய உங்களுக்கு என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணுமோ சொல்லுங்கள், கிரானைட்டுக்கு வேணுமோ இல்லை லேண்ட்மைனுக்கு வேணுமோ என்ன டிப்ஸ் வேணுமோ சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்து வர வீடியோஸ்லாம் போட்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணலனா லைக் பண்ணி விட்ருங்க. அடுத்து நம்ம டிப் நம்பர் 3க்கு போயிடுவோம். டிப் நம்பர் 3 என்ன, எப்பயுமே சர்ப்ரைஸாக ஒரு அட்டாக் கொடுக்கணும். நீங்கள் எப்பயுமே நீங்கள் இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு. அப்படி எப்படா நாங்கள் கிளாஸ் பார்ல எப்படா தெரியாமல் பார்த்துக்கிறது, எப்படி இருந்தாலும் பக்கத்து பக்கத்தில் வருவானுங்க தெரிஞ்சு தானே போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி கிடையாது, இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டும் எனிமையாக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் வந்து திடீர்னு வந்து நீங்கள் அடிக்கணும், அந்த மாதிரி நான் சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போது எனிமி வரான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு இடத்துல பதுங்கிடுங்க. கரெக்டாக பதுங்கி நீங்கள் கரெக்டாக இருக்கும்போது நீங்கள் அவன் வீட்டு உள்ளே வரானா கரெக்டாக மூலையில் உட்காந்துருங்க. அவன் வீட்டு உள்ள வரானா உங்களை தாண்டி போயிடுவான், நீங்கள் பின்னாடி டக்குன்னு ஓடி போய் அடிச்சிடலாம். அந்த மாதிரிலாம் நீங்கள் நல்லா யோசித்து விளையாடுங்க. நீங்கள் ஒரு போய் மூலையில் போய் உட்காந்துருங்க, கரெக்டாக அந்த வாசல் மூலையில் போய் உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு வீட்டில் நான் சொல்கிறது, உங்களை தாண்டி தான் அவன் போகணும், உங்களை பார்க்காம அவன் ஸ்ட்ரைட்டாக உள்ளே ஓடிடுவான், நீங்கள் டக்குன்னு ஓடி போய் பின்னாடி இந்த அடிச்சிடலாம். இப்படி நீங்கள் கரெக்டாக இதெல்லாம் நீங்கள் ட்ரிக்கெலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சின்ன சின்ன ட்ரிக்கு தான் அதெல்லாம், ஒன்றும் பெருசெல்லாம் கிடையாது, சின்ன சின்ன ட்ரிக்கு தான் இது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி நீங்கள் நல்ல ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணி நல்லா தெரிஞ்சுக்கோங்க.
முடிஞ்ச அளவுக்கு இந்த கிரானைட்டு அது இதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணி நல்லா பழகிக்கோங்க. சர்ப்ரைஸ் அட்டாக் கொடுங்க. இதுதான் தேர்ட் டிப்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்று போட்ட வீடியோவிலே நம்ம ஒரு அஞ்சு டிப்ஸ் சொல்லியிருந்தோம். அது வந்து வேறு, அது நம்ம நார்மலாக எப்படி ரேங்க் பூஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தோம். அது நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துருங்க. இந்த ஒரு வீடியோவில் மூணு டிப்ஸ் தான் நம்மளால் சொல்ல முடிஞ்சதுக்கே 10 நிமிஷம் ஆகிடுச்சு. அதனால் நம்ம எல்லா டிப்ஸும் ஒரே வீடியோவாக சொல்ல முடியாது. இன்னும் டிப்ஸ் இருக்குது, நம்ம பார்ட் பார்ட்டாக போடுவோம். வெயிட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் நிறைய டிப்ஸ் இருக்குது, என்ன டிப்ஸ் வேணுனாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க, இந்த டிப்ஸ் வேணும்னா. ஓகே கைஸ், நாளைக்கு